ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புவனாஸ் சேனல் 27. இன்றைக்கி நம்ம நாவல் பழ ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாவல் பழ ஜூஸ் செய்கிறதுக்கு நாவல் பழத்தை நல்லா சுடு தண்ணியில் ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட சதை பகுதியை மட்டும் இந்த மாதிரி நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சிறிய துண்டு இஞ்சி, கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம், உங்களுடைய விருப்பம்தான். கொஞ்சம் ஐஸ் கியூப் சேர்த்துட்டு ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஜூஸ்க்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எந்த கிளாஸில் சர்வ் பண்ண போகிறோமோ அந்த கிளாஸில் இந்த மாதிரி சுற்றி லெமன் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பிளேட்டில் நான் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதில் டம்ளரை இந்த மாதிரி வச்சோன்னா டம்ளரில் ரவுண்டாக அந்த ரிம் ஃபுல்லாக நாட்டு சர்க்கரை ஒட்டி வரும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி ஒயிட் சுகர்லையும் பண்ணலாம், பார்க்குறதுக்கு இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். நான் ஒயிட் சுகர் சேர்க்காததுனால நாட்டு சர்க்கரையிலே பண்ணியிருக்கேன். இதில் நம்ம ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நாவல் பழ ஜூஸையும் சேர்த்துக்கலாம். மேலே கொஞ்சம் ஐஸ் கியூப் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் சப்ஜா சீட் சேர்த்துக்கலாம். லெமன் ஸ்லைஸ் வச்சு கார்னிஷிங் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நாவல் பழ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஹெல்தியான, டேஸ்டியான இந்த நாவல் பழ ஜூஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.